தேவா, பணத்தையும் வாங்கிட்டு செக்யூரிட்டி அந்த வீட்டில் செட்டில் ஆயிட்டு பாப்பாவை எப்போ ஒப்படைக்க போற? மொத்த ஃபேமிலியை நம்ப வைக்க எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பாப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மூணு கிட்ட இருந்து ஏன் இன்னும் போன் வரல? வந்துச்சுன்னா முதல்ல நான் தான் என் பேரங்கிட்ட பேசுவேன். ஏய், அவன் ஏன் பேரன்? அவன்கிட்ட நான் தான் முதல்ல பேசுவேன். மாமா, நான் தான் அவனை பெத்தவன். எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்ல பேசுவேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா கிட்ட பேசுறது, பாட்டி கிட்ட பேசுறது எல்லாம் ஓல்ட் ட்ரெண்ட். இப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுறாங்க. அதனால முதல்ல நான் தான். நான் செல்ல தங்கச்சி இல்ல, அதனால அவன் முதல்ல என் கிட்ட தான் பேசுவேன். இல்ல இல்லையோ? ஹலோ செல்லம். புரியாது. என் பிள்ளைய காப்பாத்தி எங்களுக்கு நல்லது பண்ண, அதே மாதிரி என் பிள்ளை கிட்ட சொல்லி எங்கேயும் படிச்சிட்டு இருக்க என் பேரனை எங்களோட சேர்த்து வைப்பா. என் பொண்டாட்டி அவனை அழிச்சிட்டு வர சொல்றதுக்கு காரணம் தாலாட்டு பாடுறதுக்காக இல்ல, நான் அவனுக்கு கதை சொல்றதுக்காகவும் இல்ல. அவனை பாக்கணும் போல இருக்கு. அவனை ரொம்பவே மிஸ் பண்றோம். சரி தேவா. தேவா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தேவா, இதா மோகன் ரூம். இப்ப பாக்குறதுக்கு அவன் இங்க இல்லைனாலும் எப்பவும் பாக்குற மாதிரி இந்த ஞாபகங்களை விட்டுட்டு போயிருக்கான். போன் வரலன்றதுக்கு இவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்களே. இனிமே அவன் வரவே மாட்டான்னு தெரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இது அவன் வரைஞ்ச எங்க குடும்ப ஓவியம். ஆனா இப்ப அவனே இல்லாம போயிட்டான். எல்லாத்துலயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ஆனா சாவலி இப்படி ஃபர்ஸ்டா போவான்னு நினைச்சு கூட பார்க்காம. சார், இப்ப எனக்கு இருக்கிற பயமே அஞ்சலி தான். ஒரு நிமிஷம். ஹலோ தேவா, பாப்பாவை 5 மணிக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப 4 மணி. சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு சொன்ன ஆளை கூட்டிட்டு வருவன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஞ்சலி, அஞ்சலி வேணாம்னு சொல்லக்கூடாது சரியா? பிரிமான விஷயங்கள்ல இருந்து பிள்ளைங்களை பிரிச்சு வச்சு அவங்க மனசு கஷ்டப்படும். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். அத்த, அவர் செக்யூரிட்டியா வந்தாரா இல்ல அட்வைஸ் பண்ண வந்தாரா? அவர் அவரோட லிமிட்ல இருக்க சொல்லுங்க. டைகா, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? சொல்லுங்க சே. பாடி குளியர்மா, இப்ப வந்துடுறேன். ஓகே அங்கிள். யார் ராய்வ? அண்ணா, அன்னைக்கு எஸ்பிஐ போட்டு தள்ள போகும்போது இவன் தானே அவனை காப்பாத்தினது? இவன் நம்ம அனுப்பி வச்ச ஆள் இல்ல. ஹாய் சார். Hey, who are you? ஏடா இவனும் அதே கேள்வி கேக்குறான். பதில் சொல்லட்டுமா? வேண்டாம்ணா, கைய கட்டிட்டு அடிப்பானா? இல்லடா, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டாவே மேட்டருக்கு வந்துடுறேன்.
நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலி நீ டச் பண்ண முடியாது. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ. தேவா வந்து எனக்கு சிக்னல் கொடு. ஓகே, எதுக்கு சொல்றது? செய். ஓ, நான் சொல்றது நீ செய். சிட்டி அழகா இருக்காளக்கா. அக்கா விட அழகா இருக்காளா? அது கேவலமா இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க போறாடி இவ, உனக்கு போட்டிதான். நிஜமாவே நல்லா இருக்காளா? உன்னவ செய்ய சில ரகசியம் அதை அப்பல பண்ண.
ஹாய் ஹாய் பாலாஜி ஹாய் பாபா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னியே என்கிட்ட ஏதாவது முக்கியமா சொல்ல போறியா ஆமா பாலாஜி டெல் மீ தேவா அவன பத்தியா அம்மா அவன் நல்லவனா கெட்டவனானு என்னால புரிஞ்சுக்க முடியல உனக்கு ஏதாவது புரியுதா ஞானோதயமே வந்துருச்சு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது உனக்கு சைக்காலஜி தெரியும்ல ஆமா ஏதுனா ஐடியா கொடு அந்த தேவாவுக்கு பாப்பானா ரொம்ப இஷ்டம் அந்த பாப்பாவ யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்தானா அவன் நல்லவன் இல்லனா அவன் ஒரு கேப் மாதிரி அர்த்தம் சிம்பிள் ஐடியா தான் என்ன மாதிரி வைக்குதே ஹலோ தேவா நான் ரேணுகா சொல்லு அஞ்சலி யாரோ கிட்னாப் பண்றதுக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டேன் இப்ப வரேனா இல்லையான்னு செக் பண்ணலாம் யாராது ஹலோ ஹலோ டைகர் சொல்லுங்க குருஜி எங்க இருக்க அதான் பாப்பாவை கூட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போக சொன்னீங்கல்ல அங்கதான் இருக்கேன் அங்க எல்லாம் ஓகே தானே ஓ ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் சரியா பாரு நல்லா பாத்துட்டேன் எல்லாம் சரியா தான் இருக்கு சந்தேகப்படும்படி யாராவது இருக்காங்களா சந்தேகப்படுற மாதிரி யாரும் கண்ணில் படலி யாரோ பார்க்க வித்தியாசமா ரவுடிங்க மாதிரியே இருக்காங்க அப்ப நான் சொல்ற மாதிரி அண்ணா இது என்ன ஸ்கூல்னா மொத்த பசங்களும் டெண்டுல்கரா இருக்காங்க டெண்டுல்கர் அங்க எப்படி வந்தாரு ஆமாண்ணா மொத்த பசங்களும் டெண்டுல்கர் மாஸ்க் போட்டு போறாங்கண்ணா வெட்டி பேச்ச விட்டுட்டு மாஸ்க கட்டி பாருங்கடா எனக்கு அந்த பாப்பா வேணும் ஏய் தேடுங்கடா என் பையனுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி உங்க வீட்டுல சாய்பாபாவுக்கு தினமும் பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சரிங்க சுவாமி ஆயுஷ்மான் அங்கிள் உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் கொண்டு வந்திருக்கேன் அம்மா திங்கன நாளையா மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சுக்கோங்க வருத்தம் போயிடும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டோமா வருத்தம் போயிடுச்சு அப்ப சாப்பிடுங்க அப்ப நான் சொல்றத கேக்கணும் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் நீ எல்லாத்துலயும் லாஸ்ட் வர இனி ஃபர்ஸ்ட் அண்ணே இங்க இருக்கும் போது எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் இப்பதான் காம்படிட்டர் இல்லையே சரி உங்க அண்ணன் வந்து நீ எல்லாத்துலயும் லாஸ்டா வரணும் உன்கிட்ட பேசலனா அப்படி செய்ய மாட்டான் ஒருவேளை சொல்லிட்ட அம்மாடியோ இல்லையா அப்ப நான் சொன்ன மாதிரி கேக்கணும் ஓகே ஓகே கேக்குறேன் அப்ப நீங்க சாப்பிடுங்க இப்ப சாப்பிடுறேன் நல்லா இருக்கா உன்ன மாதிரி நல்லா இருக்கு அப்ப எனக்கு வெள்ள படியார என்ட்ரி கொடுத்தாடா
உலகில் இருக்கிறே உனது நிழலை வசிக்கிறே உனதொரு இரவினில் விளக்காய் விளக்கினில் எருகிற திரியாய் விடியலை தருகிற கிழக்காய் உனக்கென இருப்பதில் சுகமே